மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பிஜேபி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சதித்திட்டம் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட். இந்த எலக்ட்ரல் பாண்டில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை அவங்களே மீறி எக்ஸ்பைரியான எலக்ட்ரல் பாண்டுக்கான பணத்தை வாங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அவல நிலையை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம், நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கடந்த 2 மாதமாகவே மிக முக்கியமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த தலைப்பு தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட். இந்த எலக்ட்ரல் பாண்டை 2018 இந்த பிஜேபி அரசாங்கம் தான் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்களே இதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க. இப்படி எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி சட்டத்தை கொண்டு வர்றதும் நாங்க தான், அதை மீறதும் நாங்க தான் அப்படிங்கிற வகையில ஒரு எக்ஸ்பைரியான எலக்ட்ரல் பாண்டுக்கான பணத்தை எஸ்பிஐ ஃபினான்ஸ் மினிஸ்டரோட உதவியின் மூலமாக அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. இப்பேற்பட்ட மிக மோசமான ஒரு விஷயத்தை தான் தற்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமா நம்மளால இப்ப தெரிஞ்சுக்க முடியுது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட அதிரடியான மிகச்சிறப்பான இந்த உத்தரவின் பேர்ல தான் தற்போது இந்த எலக்ட்ரல் பாண்டு ரத்து செய்யப்பட்டு அதோடைய ஒட்டுமொத்த டேட்டாவையும் எஸ்பிஐ எந்த விதமான ஆன்சரும் சொல்லாம கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அதை நேரடியா மக்களுக்கு வலைதளங்கள் மூலமாக பதிவிடணுங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான தீர்ப்பின் மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த கட்சிகளோட உண்மை நிலை என்ன அப்படிங்கறத நம்ம படிப்படியா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல பல்வேறு வகையான கோல்மால்லாம் பண்ணி அதை எப்படியெல்லாம் தடுத்து எப்படியெல்லாம் அதை வந்துட்டு வேற பக்கம் டைரக்ஷனை கொண்டு போயிடலாம்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் முடியவே முடியாது. எங்களுக்கு டேட்டாஸ் கண்டிப்பா வந்தாகணுங்கிற மாதிரி அதிரடியான தன்னுடைய இந்த ஜுடிஷியரியோட அதிகாரத்தை மிக அழகா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் பாஜகவோட உண்மை முகத்தை இன்னைக்கு நம்மளால திரையிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுது. அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த 2018 இவங்க இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வரும்போது இந்த எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக அரசியல் கட்சிகள் எல்லாருமே எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை வேணாலும் கொண்டு வந்து கொட்டலாம், அதை வந்துட்டு குறிப்பிட்ட 15 நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பணமா மாத்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இவங்க ஃப்ரேம் பண்ணாங்க. இப்ப 15 நாட்களுக்குள்ள அந்த பணத்தை எல்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்கணுங்கிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்படி கிளைம் பண்ணல, அப்ப அந்த 15 நாட்களுக்கு மேல போயிருச்சுன்னா அந்த பணத்தை நீங்க மறுபடியும் கிளைம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ்ல கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே வந்துட்டு 15 நாட்கள்ல அதை வந்து கிளைம் பண்ணிரணும். ஆனா பிஜேபி தான் அந்த ரூல்ஸே மேக் பண்ணிருக்காங்க. அப்ப அதை பிரேக் பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பாண்ட் பேப்பரை 15 நாட்கள் கடந்து அதுக்கப்புறமேட்டு இந்த பிஜேபி சார்ந்த கட்சிக்காரங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப மத்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நியாயம், பிஜேபிக்கு ஒரு நியாயமா? இப்பேற்பட்ட மிக முக்கியமான மோசடிகளை பத்தி தான் உச்ச நீதிமன்றம் சும்மா மத்தியில வச்சு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப வரைக்கும் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 16,518 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக ஒட்டு மொத்தமா வாங்கியிருக்காங்க. அப்ப அதுல பிஜேபிக்கு மட்டுமே 8,251 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 50% பணம் இந்த பிஜேபிக்கு மட்டுமே இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக அவங்க நிதியா பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம கண்ணுக்கெல்லாமே தெரியாத வகையில நம்மள இந்த சினிமா கண்டென்ட் மத்த கண்டென்ட்ல போட்டு பிஸியா நம்மள வச்சுட்டு இவங்க பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக எல்லா பணத்தையும் அப்படியே வரிசையா கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான் அழகா 2018 இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல அடிப்படையில இப்ப உச்சநீதிமன்றம் தான் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதன் அடிப்படையில 10 கோடி ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் பேப்பரை 15 நாட்கள் கடந்து கூட இவங்க போயிட்டு வாங்கியிருக்காங்க. இதே மத்த கட்சிக்காரங்கனா விடுவாங்களா? இப்ப இதை கூட ஒரு வகையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தபடி என்ன பண்றாங்க தெரியுங்களா? 2018 தான் இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கான ரூல்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் கெசட்டல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையா வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது எல்லா நாட்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாண்ட் கிடையாது. குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐல வந்துட்டு சேல் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல பொதுவா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை மற்றும் அக்டோபர் மாதத்துல இதை வந்துட்டு ஒரு 10 நாட்கள் மட்டும் இதை வந்துட்டு வெளியிட்டு அதை வந்துட்டு குறிப்பிட்ட இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதை அப்படியே எந்த கட்சிக்கு வேணுமோ என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4 மாதங்கள் குறிப்பிட்டு இல்லாம மறுபடியும்
கூடி எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்துட்டு எஸ்பிஐ மூலமா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த 10 நாள்னு இதில் குறிப்பிட்டு பார்த்தா கர்நாடகா எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி ஒரு 10 நாளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ரூல்ஸ் படி குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்துட்டு ஓபன்ல இருக்கணும். ஆனா இவங்களோட இஷ்டத்துக்கு இவங்க உருவாக்கக்கூடிய சட்டம் தானே, அப்ப இவங்களோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணவும் செய்வாங்க. அப்ப கர்நாடகா எலெக்ஷன் வரத்துக்கு 10 நாள் முன்னாடி தான் மறுபடியும் இந்த எலக்ட்ரல் பாண்டை அடிஷனலா ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அதோட விட்டாங்களான்னு பார்த்தா டிசம்பர்ல 2022 ஆண்டுல குஜராத் எலெக்ஷன் வருது. அப்ப அந்த குஜராத் எலெக்ஷன் என்ன பண்றாங்க, இதே மாதிரி தான் அடிஷனலா ஒரு 10 நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறதுக்கான ஒரு நாளா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி அடிஷனலா அப்படியே வித்துட்டு இருக்காங்க. அப்ப எலெக்ஷன் வரத்துக்கு எலெக்ஷனோட நிதியை கலெக்ட் பண்றதுக்காக தான் மிக முக்கியமா இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்தையே கொண்டு வராங்க. அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம தான் ரூலிங் பார்ட்டி, இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் நம்ம கிட்ட தான் கொட்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையானது இந்த நம்மளோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிட்ட மாதிரி ஃபிட் ப்ரோ க்யோ அடிப்படையில் பெனிஃபிட்ஸை கொடுத்து நம்ம பெனிஃபிட்ஸை வாங்கிக்கலாங்கிற வகையில தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் சதி திட்டத்தை அழகாக அரங்கேற்றிட்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்க உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு அஃபிடேட்டிவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்கக்கூடிய எல்லா சதி திட்டங்களையும் உச்ச நீதிமன்றம் சும்மா சர்ற மாதிரியே போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த வகையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களையும் கடந்து எங்கனால வந்துட்டு நாங்கள் போய் கிளைம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் ஒரு அதிகார தோணியில் இவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் நினச்சா 10 நாள் எக்ஸ்ட்ரா கூட இது பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் தான் ரூல் மேக்கர், நாங்கள் தான் ரூல் பிரேக்கர், நாங்கள் எல்லா விஷயங்களையும் பண்ணுவோங்கிற வகையில் தான் இந்த பிஜேபி அப்படியே தன்னோட அதிகார போதையில் இந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் இந்த எலக்ட்ரல் பாண்டர் மூலமாக பல கோடி ரூபாய் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி நிதிக்காக வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு ஒவ்வொரு தலைப்பு செய்திகளையும் மிக முக்கியமாக பேசப்பட்டு வருது. இதை கடந்து பார்த்தா சரி, ஏதோ பிஜேபி காரங்க அவங்களோட நலனுக்காக இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்து எல்லா கோடிக்கணக்கான பணத்தையும் வந்து கூச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டு இருந்தா கூட சொந்த கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல எலக்ட்ரல் பாண்டை வாங்கினாதான் அவரு கேட்கக்கூடிய கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ண முடியுங்கிற ஒரு ரீதியில தான் இந்த பிஜேபி அரசாங்கத்தோட செயல்பாடு அமைஞ்சிருக்கு. பிஜேபியை சார்ந்த ஒரு ராஜ்யசபா மெம்பர் தான் சிஎம் ரமேஷ் அவர்கள். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு கான்ட்ராக்டில் இவருக்கு வந்து ஒரு சைன் வேணும். அந்த சைன் வேணுங்கிறதுக்காக ஆந்திர பிரதேஷ் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்காக 45 கோடி ரூபாய்க்கு இவர் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காரு. அதாவது சொந்த கட்சியை சார்ந்தவர் தான், சரி அவருக்கு ஏதாவது இந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் இல்லாமல் அப்படியே நம்ம கட்சிக்காரங்க தானே அப்படியே சொல்லி கொஞ்சம் கான்ட்ராக்டை போடுவோம், நம்ம தான் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணிட்டு இருக்கோம், இதே சேர்ந்து வயலேட் பண்ணுவோங்கிற மாதிரி கூட இல்லாமல் சொந்த கட்சியினருக்கே வந்து ஒரு பாகுபாடை பார்த்து 45 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்டை வாங்கி அதுக்கப்புறமேட்டு இந்த கான்ட்ராக்டை மிக அழகாக தெளிவாக முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிஜேபி அரசாங்கம். இந்த வகையில் சொந்த கட்சிக்காரங்க கிட்ட எவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரல் பாண்டு வாங்கினாதான் உங்களுக்கு எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் எங்ககிட்ட மூலியமாக கிடைக்குங்கிற வகையில் இதோட இவங்க விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே மிக முக்கியமான மோசமான முட்டாளாக்கிறதுக்காக தான் இவங்க பல விஷயங்களை வந்துட்டு நம் கண்ணுக்கு பின்னாடி நின்று பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஃபண்டும் தரமாட்டாங்கன்னு நமக்கு வெட்ட வெளிச்சமாக நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்பொழுது இதில் மிக முக்கியமாக இந்த நிவாரண நிதிக்கும் எலக்ட்ரல் பாண்டுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எக்ஸ்பெரியான எலக்ட்ரல் பாண்டோட ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மொத்தத்தையும் அவன் எந்த கட்சிக்காரனுக்கு எப்ப கொடுத்துருக்காங்களா டேட்டாஸ்லாம் தேவையில்லை. 15 நாள் ஆச்சா, நீ கிளைம் பண்ணலையா, என் கட்சிக்காரனா நான் வந்துட்டு எஸ்பிஐயே கழுத்துலயே தட்டி நான் வந்து போய் கிளைம் பண்ணிப்பேன். ஆனா மத்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி எக்ஸ்பெரி ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் பிரதமரோட தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படிங்கிற வகையில அந்த எக்ஸ்பெரியான கிட்டத்தட்ட 187 பத்திரங்களோட பணத்தை அப்படியே பிஎம்ஓட இந்த நிவாரண நிதிக்கு வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஒட்டுமொத்த டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா April 1, 2019 தொடங்கி February 15, 2024 வரைக்கும் மட்டுமே 22,217 எலக்ட்ரல் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அதில் 22,030 எலக்ட்ரல் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பணமாக்கப்பட்டு அதுக்கான கட்சிகளுக்கெல்லாம் போயிருக்கு. இதை இடைப்பட்டு இருக்கக்கூடிய 187 பாண்டில் வந்துட்டு யாருமே வந்து கிளைம் பண்ணலை. அப்போ அந்த கிளைம் பண்ணாத மொத்த தொகை எங்கே போயிருக்கோ, அப்படியே பிஎம்ஓட பேரிடர் நிவாரண நிதிக்கு போயிருக்கேன். ஏன்னா அள்ளி அள்ளி தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும் இல்லை அள்ளி அள்ளி இந்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மக்களுக்கு ஏதாவது இந்த பேரிடரால் பாதிக்கப்படும் போது மோடி அப்படியே கூட்டு வந்து எல்லா பணத்தையும் கொட்டுறாரு பார்த்தீங்களா. அந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 187 சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாண்டோட பணமும் போயிருக்கு. அப்போ ஒரு பாண்டுங்கிறது 1,000 ரூபாயில் ஆரம்பித்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகுது.
போகுது. ஒருவேளை 1000 ரூபாய்க்கு யாரும் இங்கே பாண்டு வாங்கி போடுற அளவுக்குலாம் எந்த பிரைவேட் நிறுவனமும் வந்து ஒரு போரான நிறுவனம் கிடையாது. அப்போ வாங்கியிருந்தால் 10 லட்சத்துக்கு மேற்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க, இல்லை 1 கோடி ரூபாய் பாண்டு கூட வாங்கியிருக்கலாம். அப்போ ஒட்டுமொத்த பணமும் எங்கே போயிருக்கு? மோடியோட இந்த தேசிய நிவாரண தொகைக்கு வந்து அப்படியே அனுப்பியிருக்காங்க. அப்போ இதுலேருந்தே நமக்கு வெட்ட வெளிச்சமாக என்ன தெரியுதுன்னா, மோடி தன்னுடைய பேரிடர் நிவாரண நிதிக்காகவும் தன்னுடைய கட்சியோட செயல்பாட்டுக்காகவும் ஒட்டுமொத்தமாக இந்த எலக்ட்ரல் பாண்டின் வாயிலாக எல்லா பணத்தையும் கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத தான் இங்கே நமக்கு தெளிவாக தெரியப்படுது. இதோட விட்டாங்களா, 2/1/2018 அப்போ வந்துட்டு நம்மளோட எஸ்பிஐயோட சேர்மன் ஒரு லெட்டர் எழுதுறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. அதாவது 2 பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்க, இந்த 2 பாண்டு எக்ஸ்பைரி ஆன பணம் எங்களுக்கு வேணாங்க, இதை கொண்டு வந்து நாங்கள் அப்படியே பிஎம்ஓட தேசிய நிவாரண நிதிக்கு எக்ஸ்பைரி ஆன பாண்டோட ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து நாங்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு வந்து நாங்கள் கொடுத்துறோங்கிற மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அப்படியே ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எஸ்பிஐ தன்னுடைய பெருந்தன்மையோடு அதை வந்து காமிச்சிருக்காங்க. இந்த நிலையில் என்ன பண்ணுது, சுத்தி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் எஸ்பிஐ கேட்டாகணும். அதாவது மத்திய அரசாங்கத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரை கையை கட்டுறாரோ அவர் தான் எஸ்பிஐயோட சேர்மனு. அப்போ இந்த ரீதியில் எஸ்பிஐ வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்க போகிறாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் சொல்ல போகிறது கேட்க போகிறாரு, மோடி அவர்கள் சொல்கிறத தான் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்படியே அந்த 2 பாண்டு எக்ஸ்பைரியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டோட நிவாரண தொகையை அப்படியே பெருந்தன்மையோடு கொண்டு போய் இந்த தேசிய நிவாரண தொகைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த வகையில் எல்லா பணமும் நமக்கு வந்து தேசிய நிவாரண தொகைக்கு போயிட்டுருக்கு. அப்போ பிஎம்ஓட கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்களே, நம்மளோட கொரோனா சூழ்நிலையில் முடியாதவங்களுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாம் இந்த பிஎம்ஓட கேர் ஃபண்டு அப்படிங்கிற ரீதியில் அவங்களால முடிஞ்ச பணத்தை வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கொரோனா சூழ்நிலை முடிந்து ஒரு வருடத்தை வந்து நம்ம மேலேயே கடந்து வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த பிஎம்ஓட ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த ஃபண்டையும் நீங்கள் அப்படியே தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு வந்துட்டு அனுப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு வந்துட்டு தொடங்கப்படுது. அப்போ இந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அப்படியே நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு, ஐயோ அந்த பிஎம்ஓட இந்த கேர் ஃபண்டு எல்லாத்தையும் அந்த மாதிரிலாம் எங்களால் பேரிடர் நிவாரண தொகைக்கு அனுப்ப முடியாதுங்கிற வகையில் சுப்ரீம் கோர்ட்ல இவங்க அதுக்கு எதிராக ஒரு மனுவை தாக்கல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு எதிராக இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது செப்பரேட்டான பணம், இது அதோட இணைக்க கூடாது அப்படிங்கிற வகையில் அவங்களோட சார்பாக எல்லாத்தையும் வாதாடி எப்படியோ சுப்ரீம் கோர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎம் கேர் ஃபண்டை வந்துட்டு தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு போகாம தடை பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப எலக்ட்ரல் பாண்டோட ஃபண்டு மட்டும் உங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு போகணும், பிஎம் கேரோட ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு போகக்கூடாதா? எந்த விதத்தில் இது நியாயமா நம்மளால பார்க்கப்படுது பாருங்களேன். அப்ப நமக்கு எல்லா விஷயங்களையும் கண்ணுக்கு முன்னே இருந்தாலும் கூட நம்மளை அதை சிந்திக்க விடாமலே பல விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு எந்த விஷயத்தை நம்ம மிக முக்கியமாக பார்க்கப்படணுமோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசாமல் கூட இருந்திருக்கோம். எந்த வகையில் நம்மளை முட்டாளாக்குறதுக்காக எவ்வளோ விஷயங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறத இப்போ உச்சநீதிமன்றத்தோட கைக்கு இந்த எல்லா விஷயமும் வந்தது பிறகு தான் இப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்துட்டு ஐயோ இந்த அளவுக்கு நம்ம ஏமாந்துட்டு இருக்க வாங்குற வகையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிறப்பாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சா, நம்ம ஏதாவது ஒரு பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு தாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேட்டாவோ, இல்லை இந்த பிஜேபி அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளுங்கூடிய மாநிலங்கள் கேட்டாவோ, இதெல்லாம் ஒரு பேரிடர் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நிவாரண நிதி கொடுக்கணுமாங்கிற வகையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஆரம்பித்து அமித்ஷா மோடி அவர்கள் எல்லாருமே அவங்களோட தரப்பில் அப்படியே பெரிய அளவில் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்களாம் பெரிய பெரிய இழப்புக்கு மட்டும்தான் நிவாரண நிதி கொடுப்போம், எங்ககிட்டே கம்மியான ஃபண்டு தான் இருக்குது, அந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் அப்படியே கரெக்டாக ஸ்பிளிட் அவுட் பண்ணிட்டு இருக்கோங்கிற வகையில் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம வந்துட்டு இங்கே அழிஞ்சு செத்து போனால் கூட இதெல்லாம் வந்துட்டு ஒரு இயற்கை பேரிலவா அப்படிங்கிற வகையில் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அமித்ஷா மூலமாக கூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இந்த என்டிஆர் ஃபண்டிலிருந்து 1816.162 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டால் 520.466 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துக்கும், 239.311 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்துக்கும், 9,401.4 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துக்கும், ஏன்னா அப்போ வந்து பிஜேபி அரசாங்கம் கர்நாடக மாநிலத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அதே மாதிரி 47.326 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவுக்கும், 68.02 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்துக்கும் கொடுத்துருக்காங்க இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து. அப்போ உங்களோட ஆட்சி வந்து நடந்திருக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தால் நீங்கள் கோடிக்கணக்கில் அள்ளி கொட்டுவீங்க, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்தால்
இருந்தா இதெல்லாம் வந்து ஒரு பேரிடரா, இவ்வளவு பேர் தான் இறந்திருக்காங்களா, இவ்வளவுதான் சேதமா இருக்கா, இதுக்கெல்லாம் நாங்க எப்படிங்க ஃபண்ட் கொடுக்க முடியும், எங்ககிட்டயே ஃபண்ட் இல்லைங்கிற மாதிரி பஞ்சப்பாட்ட பாடுவீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்து மிக முக்கியமா கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. குஜராத்ல ஒரு பெரும் வெள்ளம் அப்படின்னா மோடி அவர்கள் அப்படியே துடிச்சு அப்படியே அலறி அடிச்சு கொண்டு போய் அந்த மாநிலத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப நம்மளோட தமிழ்நாடோ இல்ல கேரளாவோ இல்ல மத்த மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்புனா எல்லாமே இடிஞ்சு உளுந்து முடிஞ்சு புதைச்சு பாலூத்துனதுக்கு அப்புறமேட்டி வந்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற வகையில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு நியூஸ்ல. அப்ப இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பிரதமர் அப்படிங்கிறவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அந்த நாட்டோட மிக முக்கியமான எல்லா பட்ஜெட்ல இருந்து நாட்டோட பொருளாதார எல்லா நிலைகளையும் வந்துட்டு மிக தெளிவான முறையில கண்காணிக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துல தன்னுடைய மதவாத அரசியலுக்கு யாரெல்லாம் தலையசைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நல்லது பண்றது, தன்னுடைய இந்த கொள்கைகளுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ தன்னுடைய ஆட்சி நடக்காத மாநிலங்கள்லாம் தன்னுடைய மிக முக்கியமான எதிரியா பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிலை, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேறுபாடு காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரா நம்ம இந்திய நாட்டுல இப்ப தற்போது ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது. நாட்டோட பலத்த கூட்டுறதுக்கும் நாட்டோட இளைய சமுதாயத்தை வந்துட்டு மிக முக்கியமா மெருகேற்றி கொண்டு வருவதற்கும் விவசாயத்துல எல்லா தேவையான அடிப்படை வசதிகளையும் உருவாக்கி கொடுத்து நாட்டை செல்வ செழிப்பா உருவாக்கி கொண்டு வரதுக்கான மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் தான் பிரதமர். ஆனா இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மதவாத அரசியலுக்காகவோ தனக்கு எல்லா வகையிலும் தலையசைக்கிறவங்களுக்கு மட்டும் எல்லா நலத்திட்டங்களையும் எல்லா ஃபண்டையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டில் அப்ப இங்க என்ன ஜனநாயக ஆட்சி முறை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு மிக முக்கியமா நம்மளால மையப்படுத்தி கேட்கப்பட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கக்கூடிய இந்த ஓட்டிங் சிஸ்டமும் தேவையில்லை, ஏன்னா அவங்க கிட்டதான் இவிஎம் இருக்கு. அதே மாதிரி இங்க ஜனநாயக மக்களோட ஆட்சிங்கிறதே தேவையில்லை, ஏன்னா அவங்க விருப்பப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க, முடிஞ்சு போனா நம்மளோட ஓட்டையும் அவங்களே போட்டுக்குவாங்க, தனக்கு என்னென்ன ஆட்சிகள்லாம் எங்கெங்க வேணும் அப்படிங்கறது அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. இங்க எதிர்கட்சிகள் கிட்ட பணம் ரீதியான பலம் குறைவா இருக்கு, ஆனா இந்த ஆளக்கூடிய இந்த கட்சி கிட்ட இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக மட்டும் இல்லாம இன்னும் ரொம்ப ஹைடன் சீக் மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் பல கோடி ரூபாய் பணங்களை வந்துட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல கொண்டு வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மிக பலமா இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சி என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்திலையும் தனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை தான் இங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ நீதித்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கிறதாலதான் இவங்களோட பிடி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கையில இருக்கிறதால மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஜனநாயக ஆட்சி முறைங்கிறது இங்க அங்கங்க அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகிறது அப்படிங்கறதா இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸையும் மறைச்சு 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 இந்த ஊழல்வாத அரசியல துணிச்சு நம்ம இந்தியாவை எந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம இதை மிகப்பெரிய ஒரு ஆபத்தா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மேலை நாடுகள்லாம் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அவங்க இன்னைக்கு பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா அப்படின்னாவே ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையோட கலந்த நாடு, சமயம் மதம் இன மொழின்னு இந்த பாகுபாடு பார்க்காம ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த மக்கள் மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேலை நாடுகள்லாம் இன்னைக்கு பல்வேறு விதமாக பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் மதவாத அரசியலும் இந்த மாதிரி கட்சிகளுக்கு தேவையான நிதியை நம் கண்ணு முன்னாடியே ஒரு சட்டம் திட்டம்னு கொண்டு வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டின் வாயிலாக இப்பேற்பட்ட ஊழலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழல்வாத அரசியல் தான் இன்னைக்கு நம்மளோட இந்தியாவில் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான மோசமான ஒரு சூழ்நிலைன்னு இதை நம்ம வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமா நம்ம பார்த்திருக்கிறது எலக்ட்ரல் பாண்டு சட்டத்தை இவங்களே கொண்டு வந்து அதை மீறக்கூடிய இந்த ஒரு செயல்பாடோ மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் நிதி அப்படியே அள்ளி கொட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியை என்ன ஆயிட்டு இருக்கு, அங்க என்ன விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மிக முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக பார்த்திருக்கோம். இதே போல பல நீதித்துறை மற்றும் அரசியல்ல நடக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.